எடுக்க வேண்டிய விதத்தில் எடுத்தியா, கொடுக்க வேண்டிய விதத்தில் கொடுத்தியா, ரெண்டுல எதுல மிஸ்டேக் பண்ணாலும் அந்த பணக்காரர்களுக்கு கொடுத்த எச்சரிக்கை நம்ம அடங்கிடுவோம். இந்த ரெண்டுலையும் நம்ம தேறிட்டோம்னு சொன்னால் நம்முடைய காசு இருக்கா, இது வர வேண்டிய விதத்தில் நமக்கு வந்திருக்கிறதா, நம்ம இடத்துல போக வேண்டிய காரியத்துக்கு தான் போய் இருக்கிறதா, இந்த ரெண்டுலையும் கவனமா நீங்கள் வந்து உங்களுடைய பொருளாதாரத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு நடந்தீர்களே, ஆனால் அதை விட ஒரு பாக்கியமே கிடையாது. அதே நேரத்தில் ஒமன் அகதகூபி கைரி ஹக்கி, இந்த காசு பணம் வருதுங்கிறதுக்காக அதற்குரிய முறை தவறி ஒருவன் எடுத்துக்கொள்வானேயானால் காண கல்லதையே குழுவலா யசுபோ, சாப்பிட்டு விட்டு வயிறு நிறையாவிட்டால் எப்படி இருக்கு, அந்த மாதிரி உள்ளவன் சாப்பிடுறது எதுக்கு, வயிறு நிறையிறதுக்கு, நல்லா சாப்பிட்டா வயிறு நிறையல, இவன் எப்படிப்பட்டவன், அந்த மாதிரி நிலையில் நீங்க ஆயிடுறீங்க. இந்த பணம் என்பதை உரிய முறைப்படி எடுத்தால் பெரிய பாக்கியம் அமைஞ்சிருக்கேன். நீங்க உரிய முறையில் எடுக்காம மோசடி செய்து ஏமாத்தி கலப்படம் செய்து மார்க்கம் தடை செய்திருக்கக்கூடிய வகையில அந்த பொருளாதாரத்தை நீங்கள் பெற்றிருந்தீர்களே, ஆனால் பொருளாதாரம் உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி தெரியும், அது சாப்பிட்டு வயிறு நிறையாத மாதிரி உள்ள நிலைக்கு நீங்கள் வந்துருவீங்க, அதனால உங்களுக்கு பயன் இல்லை, யூஸ்லெஸ். அந்த பணம் உங்கள்கிட்ட இருக்கிறதுனால மறுமையில் உங்களுக்கு எந்த ஒரு பயனையும் தராது. இதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னொரு அறிவிப்புல என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், இந்த பணம் என்பது, இந்த செல்வம் என்பது, காசு என்பது ரொம்ப இனிமையானது. யார் ஒருத்தர் அதை மிஸ்கீன்களுக்கும் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் வழிப்போக்கர்களுக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறானோ அது பெரிய பாக்கியம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இன்னொரு அறிவிப்புல காணப்படுகிறது. இது புகாரியில 6427 ஹதீஸ், 1465 ஹதீஸ், 2842 ஹதீஸ். இதுல எல்லாம் என்ன சொல்லப்படுதுன்னா, பணத்தை டோட்டலாவும் இதுல குறை சொல்லல, டோட்டலாவும் நல்லதுன்னு பிரிச்சு சொல்லப்படுது. இது வரைக்கும் சொன்னது ஒரு பக்கம் நல்லதுன்னே சொல்லப்பட்டது, ஒரு பக்கம் கெட்டதுன்னே சொல்லப்பட்ட வசனங்களை பார்த்தோம். இப்ப சொல்ற வசனம்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டா, அதை யூஸ் பண்றதை பொறுத்து மாறும். நல்ல விதத்தில் நீ பயன்படுத்திக் கொண்டால் நல்லது, கெட்ட விதத்தில் பயன்படுத்திக் கொண்டால் கெட்டது. அப்படித்தான் இந்த பொருளாதாரமே தவிர அது கத்தி மாறுதான். அப்ப யூஸ் பண்றதை பொறுத்து தான் அதுக்கு தீர்ப்பு இருக்குமே தவிர அது தனியாக அதுக்கு தீர்ப்பு கிடையாது. செல்வத்துக்குன்னு என்ன இல்ல, தனியா அதுக்கு தீர்ப்பு சொல்ல முடியாது. அதை வச்சுக்கிறவன் எப்படி அதை பயன்படுத்தறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்கள்ல நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி வந்து இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வைதா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரம்ப காலத்துல மதீனாவுல இருக்கும் பொழுது திடீர்னு வியாபார கூட்டம் வந்துடும், வியாபார சந்தை. இந்த காலத்துல வந்து சந்தையை தேடி நம்ம போகணும், பொருளாதாரத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்கணும். அந்த காலத்துல எப்படின்னு கேட்டா கடத்தருவெல்லாம் கிடையாது, கடத்தர் உயிருக்கும் வாரத்தில் ஒரு நாள் தான் கூடும், அன்னைக்கு தான் தேவையானது வாங்கி வச்சுக்கிறாங்க. பஜார்லாம் இருக்காது, டெய்லி லைட் போட்டு வேணுங்கிற நேரத்தில் வேணுங்கிற வாங்கிக்கிற மாதிரியான ஏற்பாடுகள் அப்ப கிடையாது. அப்ப சந்தை இருக்கும், சில நேரங்கள் வெளியூர்கள் இருந்து வியாபார கூட்டம் வந்துடும், வந்தா ரெண்டு நாள் மூணு நாளைக்கு இந்த ஊர்ல முகாம் போடுவாங்க. அந்த ரெண்டு நாளைக்குள்ள வாங்கினா தான் ஜாமான்லாம் கிடைக்கும். அவன் போயிட்டான அடுத்து மூணு மாசம் கழிச்சு வருவானா ஆறு மாசம் கழிச்சு வருவானு தெரியாது, பேரிச்சம்பளம் மட்டும் தான் உற்பத்தி ஆகும், வேற வேற பொருள்கள்லாம் வர்றதான் நினைச்சுவாங்க. அங்கங்கிருந்து வெளியூர்கள் இருந்து சரக்குகள் வந்திருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவுல இருந்துகிட்டு இருக்காங்க, தொழுகையில இருக்கும் பொழுது வியாபார கூட்டம் வந்துருச்சு, விட்டுட்டு ஓடி போச்சு எல்லாரும் சகாபாக்கெல்லாம். ஏன் விட்டுட்டு போனாங்க, வேற கிடைக்காது. அன்னைக்கு அவன் தேரா கிளப்பிட்டு போயிட்டான்னு சொன்னா அடுத்து மூணு மாசம் வரைக்கும் ஜாமான் கிடைக்காது. அவன் கணக்கு பண்றாங்க, தொழுகை முக்கியமா அந்த பொருள் முக்கியமா, மூணு மாசம் வாழணுமே ஆறு மாசம் வாழணுமே அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னா எல்லாம் விட்டுட்டு 17 பேர் தான் அங்க இருந்திருக்கிறாங்க, எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. ஒட்டுமொத்த சகாபாக்கள் நினைச்சிட்டாங்க ஜும்மாவுல ரசூல்லா விட்டு விட்டு எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. அதுக்கு எல்லாம் சொல்லி காட்டுறான், ஒரு வியாபார கூட்டம் வந்து விட்டதை அவர்கள் பார்த்து விட்டால், அவள் அகுவன் ஒரு கேளிக்கையை பார்த்து விட்டார்களே ஆனால் இன்பல்லு இலைஹா, அதை நோக்கி ஓடி விடுகிறார்கள். ஒரு தர கூக்க காயுமா, உன்னைய மட்டும் நிப்பாட்டி விட்டு போயிடுறாங்க, நீ மட்டும் நிக்கிற, எல்லாரும் ஓடி போயிடுறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றான். சொல்லிவிட்டு இதுல என்ன மேட்டர்னு கேட்டா, குல் மா இந்தல்லாஹி கைரும் மினல்லகுமணித்துஜாரா, இந்த வியாபாரத்தை விட அல்லாட்ட உள்ளது இதை விளங்கிக்கிறங்க, அது தேவைதான், அதை விட இது சிறந்ததுன்னு நினைக்கணும். பொருளாதாரம் சிறந்ததுதான், பொருளாதாரத்தை விட எது சிறந்தது, அல்லாவிடத்தில் இருக்கக்கூடிய சிறந்தது. அல்லாவிடத்தில் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை விட்டுப்பிட்டு இதுக்கு போயிடாதீங்க, இதை செஞ்சுவிட்டு அதுக்கு போங்க, இதை விட்டுட்டுதான் அதுக்கு போகணுங்கிற நிலை வறுமையானால் அது கெட்ட பொருளாதாரம் ஆயிரும். அப்ப அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், வியாபாரம் தேவைதான்ப்பா, நீ போய் சம்பாதிக்க வேண்டியதான், இந்த காசை திரட்ட வேண்டியதான், பொருளை வாங்க வேண்டியதுதான், அதுதான் தொழுகிறதுக்கு விட்டு ஓடி போயிருவீங்களா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் எதை இங்க வித்தியாசப்படுத்தி காட்டுறான்னு சொன்னா, இதை விட அது சிறந்தது, இத கணக்குல வச்சுக்க. 62வது சூராவுல 11வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சில விஷயங்கள்ல இருந்து பாதுகாப்பு தேடுவாங்க.
ரொம்ப டேஞ்சரான சில விஷயங்களை சொல்லி அடிக்கடி பாதுகாப்பு தேடுவாங்க. அதுல அவங்க வந்து நம்ம நினைக்கிறோம் இந்த செல்வம் தான் ஆபத்தானது, வருமானம் ஆபத்து, ரெண்டுல இருந்து ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு தர்றாங்க. யாரெல்லாம் என்னைய செல்வத்தினால வர்ற சோதனையை காப்பாத்தி விட்டுரு, வறுமையினால வறுமை அதுல இருந்து காப்பாத்தி விட்டுரு என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டுலையும் கேடு இருக்கு, ரெண்டுமே சோதனை, ரெண்டுமே கேர்ஃபுல்லா கையாள வேண்டிய ஒரு விஷயம் என்று அவங்க அடிக்கடி இந்த பிரார்த்தனை செஞ்சதுல இருந்து நம்ம விளங்குறோம். எப்படி சொல்றாங்க, அல்லாஹும்ம இன்னி அவுது பிக்க, இறைவா அடிக்கடி ரசூலுல்லாஹ் ஓதுன துஆ இது, அல்லாஹும்ம இன்னி அவுது பிக்க, இறைவா உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், மினல் கசலி, சோம்பேறித்தனத்தை விட்டு சோம்பல் இருக்க கூடாது, சுறுசுறுப்பா இருக்கணும் எப்பவுமே, வீரம் அந்த மாதிரி இருக்க கூடாது. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, இறைவா சோம்பலில் இருந்து நான் என்ன செய்யறேன், உன்னிடத்துல பாதுகாப்பு தேடுகிறேன், உல் ஹரமி, தள்ளாத வயசு வரைக்கும் இருக்கிறதை விட்டு பாதுகாப்பு தேடுறேன், இருந்த பாரமா இருக்க கூடாது, அதுதான் செத்து போயிடக்கூடாது, தற்கொலை செய்யறதுக்கு மார்க்கு தடை இருக்குது, அல்லாட்ட போட்ட வேண்டியதான், தள்ளாத வயசுல தானே இருக்கு, நம்ம மலைஜலம் வரைக்கும் நமக்கு சுத்தப்படுத்த முடியாது, எப்படா இவன் சாவான்னு நம்ம பிள்ளைங்களை என்ன செய்வாங்க நினைக்கிற அளவுக்கு நிலைமை உண்டாகி போயிடும். அதுக்காக ரசூல் சொல்லா என்ன பண்றாங்க, ஹரம் வேணாம், தள்ளாத வயசுல இருந்து என்ன செய்யறேன், அதை விட்டு நான் உன்னிடத்துல பாதுகாப்பு தேடுகிறேன், பாவமான காரியங்கள் செய்வதை விட்டு உன்னிடத்துல பாதுகாப்பு தேடுகிறேன், உன் மகரமி, கடன் தொல்லையிலிருந்து, கடனே வேணாம் எனக்கு, கடன் இல்லாம இறைவா என்னை ஆக்கி வச்சிரு அப்படின்னு சொல்லி கடன்ல இருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். அதே மாதிரி ஒமின் ஃபித்னத்தில் கபரி, கபருடைய சோதனையிலிருந்தும், அதாபில் கபரி, கபர்ல கொடுக்கிற வேதனையிலிருந்தும் உன்னிடத்துல நான் பாதுகாப்பு தேடுகிறேன், ஒமின் ஃபித்னத்தின் நாரி அதாபின் நாரி, நரகத்தின் சோதனையிலிருந்தும் நரகத்தினுடைய வேதனையிலிருந்தும் உன்னிடத்துல நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அதை சொல்லிட்டு செல்வத்தினால் ஏற்படுகிற சோதனையில் விட்டும், பணத்தினால் ஏற்படுகிற குழப்ப, பணத்தை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடாது, நீங்க பணத்தை விட்டு பாதுகாப்பு தேட்டா அது பிச்சைக்காரனா போயிருந்து, நம்ம என்ன செய்யணும், பணத்தினால் ஏற்படுகிற அந்த குழப்பம் இருக்குத, வழிகேடு இருக்கு, கேடு இருக்குத, இந்த பணத்தினால் விளையக்கூடிய கேடுகளில் இருந்து இறைவா உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அதே மாதிரி மின் சித்தனத்தில் சக்கரி, வறுமையினால் ஏற்படுற கேடு இருக்க அதை விட்டு பாதுகாப்பு தேடுறேன். செல்வத்தினாலையும் கேடு ஏற்படுது, வறுமையினாலையும் கேடு ஏற்படுது, இந்த கேட்டிலிருந்து தான் விலகணுமே தவிர அந்த ரெண்டுல எந்த பரிசையும் இல்ல, நமக்கு வச்சாலும் ஏத்துக்கிற வேண்டியதான், இந்த பரிசையை வச்சாலும் ஏத்துக்கிற வேண்டியதான், அந்த பரிசையை வச்சாலும் ஏத்துக்கிற வேண்டியதான், ரெண்டுல இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடினார்கள் என்பதையும் இது புகாரியில 6368, 6375, 6376, 6377 இந்த வசனங்கள், இந்த ஹதீஸ்களை எல்லாம் நீங்க பார்க்கலாம். அப்ப இது வரைக்கும் உள்ளதுல சாராம்சம் என்னவென்று சொன்னால், பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அதுலயே மூழ்கி கிடக்குவதையும் இஸ்லாம் கண்டிக்கிறது. பொருளாதாரம் இல்லாம இருந்துகிட்ட செய்யற தப்புகளை விட்டும் அதையும் இஸ்லாம் கண்டிக்கிறது. நமக்கு என்ன சொல்லுகிறது, உனக்கு செல்வத்தை தந்தாலும் சரி, வறுமையை தந்தாலும் சரி, ரெண்டுமே உனக்கு ஒரு பரீட்சை, அந்த எல்லையில நின்று கொண்டு அந்த பரீட்சைக்கு தகுந்த மாதிரி உன்னுடைய ரிசல்ட்டை, விடையினை அமைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் இஸ்லாமுடைய பொருளாதாரத்தினுடைய அடிப்படையான கொள்கை. அதனாலதான் நீங்க பார்க்கலாம், இந்த பணக்காரங்களை பணம் யாருக்கெல்லாம் கொடுக்கறான்னு தேடி பார்த்தீங்கன்னா அதுல எந்த ஒரு அளவுகோல்லையும் வராது. ஒரு அளவுகோல் இருக்கும்ல, எந்த ஒரு அளவுகோல்லையும் நிக்காது. அறிவாளிக்கெல்லாம் பணத்தை கொடுத்துக்கானு தேடி பாருங்க, அப்படிங்க இருக்காது. முட்டாப்பயலுக்கெல்லாம் பணத்தை கொடுக்கானு பாருங்க, அப்படிங்க இருக்காது. ஒரு நாட்டுக்காரனுக்காக பணத்தை கொடுத்து ஒரு நாட்டுக்காரனே பிச்சைக்காரன் அப்படி பாருங்க, ஒரு மொழி பேசுறவனுக்காக பணத்தை கொடுத்து இன்னொரு மொழி பேசுறவனே விட்டானான்னு பாருங்க. பணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா நம்ம ஆச்சரியப்படுற மாதிரி தான் எல்லாமே இருக்கு. எப்படி இவனுக்கு இந்த ரூபா வந்துச்சு, இவ்வளவு ரூபா எப்படி வந்துச்சு என்று நினைக்கிற அளவுக்கு இந்த பணத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா எப்படி கொடுக்கறான்னு கேட்டா, நல்லவன் கெட்டவன்கிற அளவுகோல கொடுக்கறதே கிடையாது. அது யாருக்கு வேணாலும் வந்துடும், நல்லவனுக்கும் நல்லா கொடுப்பான், கெட்டவனும் கொடுப்பான். இன்னும் சொல்ல போனா இறைவன் இருக்கிறாங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரமா கூட எல்லாம் சொல்லி காட்டுறான் குரான்ல. என்ன ஆதாரமா இருக்கான், அல்லா இருக்கானான்னு கேட்கறீங்களப்பா, நீ உலகத்துல உன் அறிவை கொண்டு சிந்திச்சு பாரு, யார் ரொம்ப சம்பாதிக்கணும், மூளை உள்ளவன் ரொம்ப சம்பாதிக்கணும், அது சம்பாதிக்கிறது மூளை வேணும் இல்லைங்க, அப்படி பிளான் பண்ணி ஐடியா பண்ணி வரவு உழவு செலவு உழவு கொள்முதல் உழவு போக்குவரத்து செலவு உழவு இப்படிலாம் இப்படி பயங்கரமா கணக்கெல்லாம் போட்டு கம்ப்யூட்டர்லாம் வச்சு எல்லாம் பண்ணி வியாபாரம் பண்ணுவான், கடைசியில் 6 மாசத்துல கடையை மூடிட்டு போயிருவான். இன்னொருத்த நாட்டை கிராமத்துக்காரன் இருப்பான், அவனுக்கு கணக்கும் பார்க்க தெரியாது, ஒன்னும் செய்ய தெரியாது, இப்படி வாங்குவான், அப்படி விற்பான், 10 ரூபாய் கொடுத்துட்டு 20 ரூபாய்க்கு பாக்கி கொடுப்பான், பார்த்தா கேட்டுக்கிட்டே போவோம் செல்வம். அப்ப யார் இந்த பெரிய பெரிய படிச்சவன் அறிவாளிங்கிறோம், அவன் போய் சம்பளத்துக்கு வேலைக்கு இருப்பான். யார் ரொம்ப படிச்சவன் ரொம்ப அறிவாளிங்கிறமோ அவன்லாம் யார்ட்ட இருப்பான், இந்த படிக்காத கைநாட்டு பேர் வெளியிட்ட வந்து சம்பளத்துக்கு இருப்பான். மாடு மைக்கல் ஆயக்கில் ஆறு மைக்கல் ஆயக்கில்லன்னு வாத்தியார் சொல்லியிருப்பாரு. அதுக்காண்டி எல்லா பணக்காரன் அப்படி இருப்பான் நினைக்கிற கூடாது, அப்படி அளவுகள்ல வராதுன்னு நான் சொல்லிட்டேன். அப்படிப்பட்டவங்களும் நல்லா கொடுக்கறானா இல்லையா,
கொடுக்குறான். ஒரு அறிவாளி பணக்காரனா இருக்கிற பார்த்துட்டு எல்லா அறிவாளியும் பணக்காரனா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப அறிவை கொண்டோ, திறமையை கொண்டோ, ஆற்றலை கொண்டோ, பாரம்பரியத்தை கொண்டோ